தேர்தலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதாவில் சேர்வது உறுதி என கூறியுள்ள அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாரதிய ஜனதாவும் திமுகவை போல் தங்களுக்கு பகையாளிதான் என கூறியுள்ளார். கோவையில் அதிமுக மக்களவை தேர்தல் குழு கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்கு முன் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என தெரிவித்தார். திமுகவும் பகையாளி, எங்களை பொறுத்த அரசியல் ரீதியா எதிர்க்கின்ற பகையாளின்னு சொன்னா பிஜேபி கூட. ஓபிஎஸ் துறையில தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபியில சேர்ந்துருவாரு, தேர்தல் முடிந்த உடனே பிஜேபியில சேர்ந்துருவாரு, அதுல வந்து நோ டவுட். அதனால இப்போ பிஜேபிக்காக அதாவது கூலிக்கு மாரடைப்பவராக இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அந்த குரல் இருக்கு. அதாவது சுருங்க சொன்னா இவருடைய வாய்ஸ் ஃப்ரம் பிஜேபி. அதனால வந்து தேர்தல் பிறகு வந்து கண்டிப்பா இவரை பொறுத்தவரை வந்து பிஜேபியில ஐக்கியமாவது நடக்கும். பிரதமர் மோடி குறித்து தவறான பரப்புரை செய்வதாக கூறி புதுச்சேரியில் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை எரிக்க முயன்றதால் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பாஜக ஆட்சியில் ஓபிசி பிரிவில் டெலி சமூகத்தை இணைத்ததாக ராகுல்காந்தி தவறான பரப்புரை செய்ததாக கூறி புதுச்சேரி பாஜகவின் ஓபிசி அணி சார்பில் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பாஜக நிர்வாகிகள் ராகுல்காந்திக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். தொடர்ந்து ராகுல்காந்தியின் படத்தை அவமதிப்பு செய்து உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர். அப்போது கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.